சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் தினம் எப்பொழுது, எப்போது மாற்றிக்கொண்டால் அது சுபமாக இருக்கும், என்ன கிழமை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது நாம அணிந்திருக்கிற, அதாவது பெண்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் மாங்கல்ய சரடு மிக மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அது வெளுத்து போயோ அல்லது அது நூல் பிரிஞ்சோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தா அது ஆண்களுக்கு அவ்வளவாக நல்லது கிடையாது, அவ்வளவாக கிடையாது, சுத்தமாகவே அவர்களுக்கு நன்றாக இருக்காது. அதனால மஞ்சள் கயிறு அணிவது மிகவும் நல்லது. அந்த மஞ்சள் கயிறு அணிந்திருந்தாலும், தாலி சரடு தங்கத்தில் இருந்தாலும், அந்த மஞ்சள் கயிறை நன்றாக மஞ்சள் தேய்த்து அதை மிகவும் நல்ல புனிதமா சுத்தமா அதை ரொம்ப அழகா வச்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சிருந்தாதான் ரொம்பவே அருமையாக இருக்கும். கணவன்மார்கள் செய்யும் தொழிலுக்கும் சரி, அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். அந்த பெண்கள் கழுத்தில் இருக்கும் தாலி சரடு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் அதுதான். அதனால நல்ல காலத்துல அணிஞ்சிருக்கிற அந்த தாலி மஞ்சள் கயிறு ரொம்பவே நிறைய மஞ்சள் அதுல பூசி எப்பொழுதும் மங்களகரமாக அது இருக்க வேண்டும். இருந்தால் ரொம்ப ரொம்ப சுபீட்சமாக இருக்கும். அதுதான் உண்மை. அப்புறம் இன்னும் ஒன்று, எதற்காக இப்போ இந்த வீடியோ கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் அதாவது இந்த மாசி மாதம் மிக மிக அருமையான ஒரு மாதம் மாங்கல்யம் மாற்றுவதற்கு. அதாவது மாங்கல்யம் இந்த மாதத்தில் மாற்றிக்கொண்டால் ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்ப இப்போ நாளைக்கு அமாவாசை வருது இல்லையா, இதற்கு மேலே நல்ல ஒரு வளர் விரை தான், இதற்கு மேலே ஒரு வெள்ளிக்கிழமை, இந்த மாசி மாசி மாதம் என்றால் வெள்ளிக்கிழமை, அத மற்ற நாட்களாக இருந்தால் வியாழன் நன்று, ஆனா இந்த மாதத்தில் அந்த வெள்ளிக்கிழமை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இந்த மாங்கல்யம் மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும், நல்ல ஒரு பிணைப்பு கிடைக்கும் இந்த மாதத்துல மாற்றுறதுனால. ஆனா எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்க வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சரடு மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த இன்னும் பழைய சரடு இருக்கு இல்லையா, அதை கலட்டி நீங்க அன்னைக்கே நீங்க வெளியில போடக்கூடாது. மறுநாள் சனிக்கிழமை தான் அதை கலட்டி நீங்க நீர்நிலைகள்ல போடுறதா இருந்தாலும் சரி, நீங்க எங்க போடுறதா இருந்தாலும் சரி, மறுநாள் தான் அதை நீங்க கலட்டி போடணும். அந்த நாள் உங்க கழுத்திலே தான் இருக்கணும். அதாவது நீங்க தங்கத்தில் சரடு அணிந்திருந்தாலும், கீழே நம்ம அந்த அடி பாகத்துல அந்த மஞ்சள் சரடு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் சரடுல தான் தாலி எல்லாமே கோர்க்கிற வழக்கம் இருக்கும். அதையும் கூட நீங்க வெளியில அன்று வெள்ளி அன்று போடவே கூடாது, மறுநாள் சனிக்கிழமை போடுவதுதான் ரொம்பவும் நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மங்கள பொருட்கள் எதையுமே நம்ம தூக்கி வெளியில போடக்கூடாது, மறுநாள் சனிக்கிழமை போடுவது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம சரடு மாற்றிக்கொள்ளும் போது நம்ம சுவாமி அருகில் உட்கார்ந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் கிழக்கு முகமாக அமர்ந்து மாற்றிக்கொள்வது ரொம்பவே நன்றாக இருக்கும். அதை நீங்க அடிக்கடி மாற்ற வேண்டாம். ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது வருடத்திற்கு ஒரு முறை மாற்றுவது கூட ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம அடிக்கடி அதை மஞ்சள் போட்டு அதை பாதுகாக்கும் முறையில் பாதுகாத்து கொண்டால் அது பிரியவே பிரியாது, நல்லா இருக்கும். அது நீங்க அந்த மஞ்சள் கயிறு வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கிளை உயர்ந்து நல்லா பிரிஞ்சு போகாத அளவுக்கு அந்த கயிறு வாங்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மஞ்சள் சரடு வாங்கி கழுத்துல அணிஞ்சிக்கிறது. அப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த மாதிரி மாற்றணும், சரடு மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மாற்ற போகிற அந்த சரடை நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்து அங்கே கருவறையில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா கோவில் கருவறையில் அம்மன் மடியில் வச்சு அவங்க கொடுக்கும்போது அதுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். கிடைக்கும்போது அதை நீங்கள் அணியும்போது உங்கள் வீட்லேயும் அந்த சக்தி ஆகர்ஷணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த சரடு மாற்றிக்கொள்ளும் பொழுது யாருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அது ரொம்பவும் நன்றாக இருக்கும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டே வாங்க, இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சரடு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் ஒரு தாலி கட்டினதற்கு சமம் தானே. அப்போ நம்ம திருமணம் ஆகும்போது எல்லாருக்கும் விருந்து வச்சு தானே திருமணம் எல்லாம் பண்றாங்க. அப்ப இதுவும் அதுல ஒன்றுதான். நிறைய பேருக்கு கொடுக்காட்டாலும் ஒருவருக்காவது வாங்கி கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க அந்த பழக்கமா அதை வழக்கமா செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்க அந்த சரடை வச்சு தர சொல்றீங்கல்ல,
அவருக்கு ஏதாவது ஒரு 21 ரூபாய் அந்த மாதிரி மாதிரி கொடுத்துட்டு நீங்க அந்த சரடை வாங்குங்க. அப்ப அது கூடவே மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லது. அந்த சரடை நீங்க மாற்றி கொள்வதும் ரொம்ப நல்லது. அப்போ அதுக்கு நல்ல டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:30 ராகு காலம் அதுல செய்யக்கூடாது. மத்தியானம் 1-2 சுக்கரகோரை ஆனா மத்தியானமும் அதை செய்யக்கூடாது. காலையில செய்யலாம், அதாவது 10:00 நீங்க செஞ்சிடலாம். அப்படி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல செய்யலாம். அது நைட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. 6 மணிக்குள்ள செஞ்சிடணும். சாயங்காலம் 5 மணிக்கு மேல 6:00 அந்த மாதிரி செஞ்சிடணும். அந்த மாதிரி மாற்றிக்கொள்வது ரொம்பவும் நல்லது. எப்போ நீங்க தாலி சரடு மாற்றிக்கொண்டாலும் நீங்க அப்படியே மாற்றிக்கோங்க. கணவர் கைனால மாற்றிக்கொள்வதும் நல்லது, ஆனா அவங்க வீட்டுல இல்லாத நேரத்துல செஞ்சாலும் நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சுவாமி கிட்ட வச்சு கோவில்ல போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து நீங்க மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. அல்லது உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்கள வச்சு மாற்றிக்கொள்ளலாம். ஆனா அவங்க யாரையும் நீங்க தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அதை கடவுளை நினைச்சி உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க அந்த மாங்கல்யத்தை கழுத்துல போட்டுக்கணும். அது ரொம்பவே சுபீட்சமாக இருக்கும். தெய்வத்தின் துணையோடு தான் எல்லாமே நடக்கும். அதனால நீங்க அப்படி போட்டுக்கோங்க. கண்டிப்பா அந்த நாள் யாருக்காவது ஒருவருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. கொடுத்து அதை செய்யுங்க, ரொம்ப சுபீட்சமா இருக்கும். ஆனா இந்த மாதம் இதை நீங்க தாலி சரடு மாற்றிக்கொள்வதனால் பெரும் நன்மைகள் ஏற்படும். அதை நீங்க வழக்கமா வச்சுக்கோங்க. மாசி அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு மாதம், அதாவது பல தரப்பட்ட நாட்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகும். அதனால நீங்க அதை மாதிரி செய்யுங்க. இல்லை இந்த மாதம் இல்லை நம்ம மற்ற நாட்களில் மாத்தினாலும் இப்போ நம்ம சொன்ன அந்த விதிமுறைகளை நீங்க கடைபிடிச்சி அதே மாதிரி செய்யுங்க. நான் வெள்ளிக்கிழமை நீங்க மாற்றினால் மட்டும் அதை வெள்ளிக்கிழமை தூக்கி வெளியில போடாதீங்க. கண்டிப்பா சனிக்கிழமை போட்டுக்கோங்க. அதனால தப்பு எதுவுமே கிடையாது. கழுத்துல இருந்து கூட நீங்க வெள்ளிக்கிழமை மாத்தினாலும் அது உங்க கழுத்திலே தான் இருக்கணும். கழுத்துல இருந்து கூட நீங்க வெளியில கலட்டக்கூடாது. அது சனிக்கிழமை தான் நீங்க கலட்டணும். அது ஒரு நாள் மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஒன்று, புதன்கிழமை ரொம்பவே நல்ல நாள். ஆனா புதன்கிழமை நீங்க மாற்றினீங்க அப்படின்னா நீங்க அன்றைக்கே அந்த அதை நீங்க வெளியில போடலாம். ஏன்னா புதன்கிழமைக்கு கணக்கு இல்லை. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அன்னைக்கு கழுத்துல இருந்து அது கலட்டக்கூடாது. சனிக்கிழமை கலட்டி நீங்க போட்டலாம். இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாலி சரடு அப்படிங்கிறது மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது ரொம்பவே உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். அந்த பழைய கயிற்று வந்து யாரும் கை கால் படாத இடங்கள்ல நீங்க நீர்நிலைகள்ல சுருட்டி அதை போட்டுருங்க. அப்படியே நீட்டி அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நல்ல ஒரு மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சள் அந்த கயரை சுட்டி அதை கொண்டு போய் நீங்க போட்டுடுங்க. ஏரிகளை அந்த மாதிரி நீர்நிலைகள்ல போடுங்க. தூக்கிலாம் அப்படி இப்படின்லாம் வீசாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.